சென்னை பட்டினப்பாக்கம் கடலில் போலீஸ் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன, தற்போதைய கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. விநாயகர் சதுர்த்தி கடந்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் என்பது வைக்கப்பட்டிருந்தது. இந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் 2 நாட்களாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலையிலிருந்தே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருந்து பட்டினம்பாக்கம், அதே போல நீலாங்கரை உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரைகளையுமே விநாயகர் சிலைகள் என்பது கரைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரையிலும் காவல்துறை பாதுகாப்புடன் கிரேன் உதவி உடனான இந்த விநாயகர் சிலைகள் என்பது கரைக்கப்பட்டு வருகிறது. சிறிய வகையிலான விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் நேரடியாக சென்று கரைக்கவும், அதே போல பெரிய அளவிலான விநாயகர் சிலைகளை கொண்டு வரும் பொழுது கிரேன் உதவியுடன் விநாயகர் சிலைகள் என்பது கரைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிவுறுத்தலின்படியும் தீயணைப்பு துறை மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழ்களை பெற்றவர்கள் மட்டுமே இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான அந்த இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களில் மட்டும்தான் விநாயகர் சிலைகள் என்பது கரைக்க வேண்டும் என்ற உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விநாயகர் சிலைகள் என்பது கரைக்கப்பட்டு வருகிறது. சிலைகளை கரைக்க பாதுகாப்பு பணியில் சுமார் 16,500 காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை முழுவதும் 1,500க்கும் மேற்பட்ட சிலைகள் என்பது கடந்த 10 நாட்களாக வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து சிலைகளும் இன்று கரைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் காலையிலிருந்தே விநாயகர் சிலைகள் என்பது கரைக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.